Hello friends, welcome to my channel Kanyakumari Special. நம்ம இன்னைக்கு பேலியோ பத்தின ஒரு இன்ட்ரோ வீடியோ தான் பார்க்க போறோம். நான் அந்த பேலியோ சீரியஸ் வீடியோ பார்த்துட்டு நீங்க டாக்டரா அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. நான் டாக்டரும் கிடையாது, டயட்டிஷியனும் கிடையாது. நானுமே நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சி டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வழியாக முடிவுக்கு வந்தாச்சு பண்ணணும் அப்படின்ட்டு. கொஞ்சம் நான் ரொம்ப இல்லை, கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணால் போதும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பேலியோனா என்னென்னா நிறைய டயட் முறைகள் இருக்குது. அதில் வந்து பேலியோ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் யார் ஃபாலோ பண்ணுறீங்கனாலும் கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபாலோ பண்ணணும். பேலியோனா நம்ம முன்னோர்களோட வாழ்க்கை முறை, தானியங்களற்ற வாழ்க்கை முறை, எந்த தானியங்களுமே சாப்பிட முடியாது. அதே மாதிரி பேலியோ வந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்களே, இன்சுலின் போடுற அளவுக்கு வரைக்கும் இருந்தவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேரை நானே கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி தைராய்டு இருக்கிறவங்க, பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். அதே பேலியோவோட கான்செப்டே கொழுப்பு போய் கொழுப்பை கரைக்கும் அப்படிங்கிற மெத்தடு தான். நம்ம அன்றாட தேவைக்கான எனர்ஜிக்கான சத்தை வந்து உடம்பு மாவு சத்துலேருந்து எடுக்கும். நம்ம கம்ப்ளீட்டாக கார்போஹைட்ரேட் வந்து எடுத்துக்காததால் அதை வந்து கொழுப்புலேருந்து கரைய ஆரம்பிக்கும். அதுதான் இதோட கான்செப்டே, கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணாலே அவங்க எல்லா விஷயங்களுமே சொல்லிடுவாங்க. ஒவ்வொருத்தவங்களோட உடல்நிலைக்கு பொறுத்து மாறுபடும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க வந்து பாதாம் எடுத்து, அது தைராய்டு எல்லாருக்குமே இல்லை, ஏதோ ஒரு குறிப்பிட்ட தைராய்டு பர்சன்ஸுக்கு வந்து பாதாம் எடுத்துக்கக்கூடாதான். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உணவு பழக்க வழக்கங்கள் மாறும். அதுக்காக தான் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நோட்டில் வந்து எழுதி வச்சுருக்கேன், நான் பார்த்ததையும் சொல்கிறேன். ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டான டயட்டு வந்து பேலியோ டயட்டு, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சீட் பண்ணாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம மைண்டை வந்து கொஞ்சம் செட் பண்ணணும் டயட் இருக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு கூட ஸ்டார்ட் பண்ண புதுசுலையே ஒரு 2-3 நாள்லேயே பக்கத்துலேயே பப்ஸு கடை சி பேக்கரி, அங்கே இருந்து பப்ஸு வாவான்னு கூப்பிடும். அந்த அளவுக்கு எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே பழகிருச்சு, இப்போ அது பெரிய விஷயமா தெரியலை. அதுக்கப்புறமா என்னென்ன சாப்பிடலாம் என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சாப்பிடக்கூடாதது நான் ரெண்டாவது சொல்கிறேன். எல்லா வகையான கீரை வகைகளுமே சாப்பிடலாம். காய்கறிகளில் வந்து கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸ் சாப்பிடக்கூடாது. கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி, வெண்டைக்காய், பூசணிக்காய், அதுக்கப்புறம் வந்து ப்ரக்கோலி, அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே சாப்பிடலாம். அது போக சுரைக்காய் சாப்பிடலாம். கத்திரிக்காய், வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், கொடமிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் சாப்பிடலாம். வாழைத்தண்டு, வாழைப்பூ சாப்பிடலாம். வாழைக்காய் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் தேங்காய் எடுத்துக்கலாம். இது போக வெஜ்ஜு பிரியர்கள் வந்து நைட்டு பட்டர் சீஸு, சீஸ் ஆம்லேட் இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கலாம். பட்டர் சீஸு நெய் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயில் வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். ரிஃபைண்ட் ஆயில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் குடிக்கணும். ரொம்ப நல்லது, வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா குடிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா விட்டுறலாம். ஒன்றும் கண்டிப்பாக குடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் குடித்தா இன்னும் நல்ல பெனிஃபிட் இருக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறமா பழங்களில் வந்து கொய்யாக்காய் சாப்பிட்லாம். கொய்யா பழம் சாப்பிடக்கூடாது, கொய்யாக்காய் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் அவகோடா சாப்பிட்லாம். அது வந்து ரொம்ப இங்கே கிடைக்காது, அதனால் ஒரு கொய்யா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் சில் வந்து கொஞ்சம் சாப்பிட்லாம். ஒரு நேரத்துக்கு வந்து அரைமுறை தேங்காய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட முடியாது. ஒரு சின்ன துண்டு எடுத்து சாப்பிட்லாம், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம்
இடையில பசிச்சது அப்படின்னா லெமன் ஜூஸ் குடிக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து உப்பு போட்டு குடிக்கலாம், இந்து உப்பு போட்டு குடிக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் யூஸ் பண்ணவே கூடாது. இது போக மோர் குடிக்கலாம். அதுக்கப்புறம் டீ காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா பட்டர் டீ குடிக்கலாம். அந்த ரெசிபி நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மோர் குடிக்கலாம், பட்டர் டீ குடிக்கலாம், க்ரீன் டீ எடுத்துக்கலாம். ஒரு நேரம் ஈவினிங் வந்து க்ரீன் டீ எடுத்துக்கலாம், காலையில் ஒரு நேரம் பட்டர் டீ எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பட்டர் டீ எடுத்துக்கக்கூடாது. ஒரு வேளை உணவாக பட்டர் டீ எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது தான். அதுக்கப்புறம் உப்பு வந்து நார்மல் சால்ட்டு யூஸ் பண்ணக்கூடாது, இந்து உப்பு தான் யூஸ் பண்ணணும். இனி வந்து சாப்பிடக்கூடாதவை என்னென்னலாம் பார்க்கலாம். கிழங்கு வகைகள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. சுருக்கமாக நிலத்துக்கு அடியில் விளைகிற எதுவுமே சாப்பிடக்கூடாது. கிழங்கு வகைகள் சாப்பிடக்கூடாது, பயறு வகைகள் சாப்பிடக்கூடாது, எந்த வகையான தானியங்களும் எடுத்துக்கக்கூடாது, அரிசி வகைகள் எடுத்துக்கக்கூடாது, கோதுமை மைதா சிறுதானியங்கள் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. அதுக்கப்புறம் முக்கியமாக நொறுக்கு தீனிகளை கட் பண்ணிடணும். அதே மாதிரி இனிப்பு வகைகள், நம்ம சுகர் சேர்த்தது நாட்டு சர்க்கரை எது சேர்த்ததுனா இருந்தாலும் நொறுக்கு தீனிகள் இனிப்பு வகைகள் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. ஜூஸ் எதுவுமே குடிக்கக்கூடாது, ஆல்கஹாலும் எடுத்துக்கக்கூடாது. இதெல்லாம் உங்களால் கட் பண்ண முடியும், கரெக்டாக சீட் பண்ணாமல் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். அதே மாதிரி டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இனி என்னென்ன சாப்பிடலாம், காலையில் என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். காலையில் வந்து பாதாம் எடுத்துக்கலாம், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு 25 பாதாம் சாப்பிடலாம் ஒரு நேரம். 25ல 50 வரைக்கும் கூட சாப்பிடலாம், வயிறு ஃபில்லாகிறது வரைக்கும் சாப்பிடணும், அதுதான் கான்செப்ட். ஆனால் பாதாம் சாப்பிட்டா என்னென்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் எதுவுமே சாப்பிடக்கூடாது. தண்ணி குடிக்கலாம், வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது. அப்போ தான் பாதாமோட சத்துக்கள் முழுசாக உடம்பில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லைன்னா பட்டர் டீ எடுத்துக்கலாம். ஒரு நேரம் ஒரு பெரிய கப்பில் ஒரு கப்பு பட்டர் டீ எடுத்துக்கலாம். பால் வந்து ஒரு நாள் ஒரு ஆள் வந்து 100 ml பால் தான் எடுத்துக்கணும். அதுக்கு டபுளாக த்ரிபிளாக கூட தண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லா பொருளுமே ஃபுல் ஃபேட் உள்ளதாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இல்லை பட்டர் டீ பிடிக்காது அப்படிங்கிறவங்க சிம்பிளான வழி முட்டை எடுத்துக்கலாம். முட்டை வந்து நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். முட்டை எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம், வயிறு ஃபில்லாகிறது வரைக்கும் சாப்பிட்லாம். 5, 6, 7 அந்த மாதிரி எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் காலையில். மத்தியானத்துக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு காய்கறி எடுத்துக்கணும், 1 or 2. இப்போ பீட்ரூட்டுன்னா வாரத்துக்கு 2 நாள் எடுத்துக்கலாம், கேரட்டு வந்து வாரத்துக்கு 1 நாள் தான் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் எடுத்துக்கலாம், வெண்டைக்காயெல்லாம் பொரியல் பண்ணலாம், பொரியல் பண்ணி சாப்பிடலாம், நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறமா பொரியலை வந்து தனியாக சாப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சைடு டிஷ்ஷுக்கு ஒரு 100 ml தயிர் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கீரை வகைகள் ஏதாவது ஒரு கீரை டெய்லி வந்து இன்க்ளூட் பண்ணலாம். நான் வந்து ரெசிபியில் எந்த கீரை ரெசிபி எதுவுமே காமிச்சிருக்க மாட்டேன். நான் சின்ன குழந்தையில இருந்தே கீரை சாப்பிட்டு பழக்கமே இல்லை, சாப்பிடவும் மாட்டேன். அது தனியாக வேறு இப்போ சாப்பாடுலன்னா கூட வச்சு தெரியாமல் விழுங்கிடலாம், ஆனால் தனியானால் சுத்தமாக என்னால் முடியாது, அதனால தான் நான் எடுத்துக்கலை. நீங்கள் டெய்லி ஒரு கீரை வகைகள் சேர்த்துக்கலாம் சாப்பாட்டில், ரொம்ப நல்லது. இதுக்கு இடையில வந்து காலை சாப்பாட்டுக்கும் மதிய சாப்பாட்டுக்கும் இடையில வந்து பசிச்சுது அப்படின்னா லெமன் ஜூஸ் உப்பு போட்டு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் சில்லி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கொய்யாக்காய் சாப்பிடலாம், அதுவும் ரொம்ப நல்லது தான். அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து கண்டிப்பாக காய்கறிகள் எடுத்துக்கோங்க. அது போக ஈவினிங் வந்து க்ரீன் டீ வேணால் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு க்ரீன் டீ எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் சில்லி சாப்பிடலாம், இல்லைன்னா ஒரு நாள் ஒரு கொய்யா தான் சாப்பிடணும். ஒன்றே காலைல சாப்பிடணும், இல்லைன்னா ஈவினிங் சாப்பிடணும், சும்மா அடிக்கடி எடுத்துக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடலாம், ஃபிஷ்ஷு மட்டன் சிக்கன் பீஃபு எது வேணால் சாப்பிடலாம், வயிற்றுக்கு தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் சாப்பிட்றத 7 மணிக்கு முன்னாடி சாப்பிடணும், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 7 மணிலேருந்து மறுநாள் காலையில் வரை இருக்கும்ல அந்த டைம் தான் இன்டர்மிடன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க. அந்த டைம் வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நைட்டு வந்து 7 மணிக்கே சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில் உள்ள சாப்பாடை வந்து 11 o'clock சாப்பிடணும். அப்போ அது வந்து
அதுக்கப்புறமா வெஜ்ஜாக இருக்கிறவங்க மஷ்ரூம் கூட எடுத்துக்கலாம். நான் மஷ்ரூமை மறந்துட்டேன். மஷ்ரூம் வந்து ஏதாவது பண்ணி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இதில் மெயினான விஷயம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், அதுதான் நான் முக்கியமாக எல்லா விஷயமே சொல்லிட்டேன். இது போக அதே மாதிரி புளி எடுத்துக்கக்கூடாது, புளி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நான் லாஸ்ட்டாக இப்போ ஒரு ரொட்டீன் வீடியோவில் வந்து உப்பும் புளியும் அவிச்சு சாப்பிட்ருப்பேன், எனக்கு அப்போ வந்து புளி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியாது. எங்கள் டாக்டர் ஒருத்தங்க பார்த்துட்டு சொல்லியிருந்தாங்க புளி யூஸ் பண்ணக்கூடாதுமா பேலியோவுக்கு அப்படின்ட்டு, எனக்கு அதுக்கப்புறம் தான் நிஜமாகவே தெரியும் புளி யூஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதான், மேக்ஸிமம் எல்லா விஷயமே சொல்லிட்டேன். இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு ஹாப்பியான விஷயம், மும்பையிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்ருதி அவங்கள வந்து மண்டேலேருந்து நான் பேலியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபாலோ பண்ணுங்கள், ஆல் த பெஸ்ட். இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.